விபத்தில் சிக்கிய நடிகை ராஷ்மிகா அதிர்ச்சியில் உறைந்த திரை புழக்கம் வெளியான முக்கிய தகவல் என்ன அப்படிங்கறத இந்த அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் பண்ணாம இருந்தீங்கன்னா நேஷனல் கிரஷ் அப்படின்னு ரசிகர்களால அழைக்கப்படுறவங்க நம்ம ராஷ்மிகா மந்தனா அவங்களோட நடிப்புல கடைசியா சந்தீப் ரெடி வங்காவோட டைரக்ஷன்ல அனிமல் படம் வெளியாச்சு படம் மோசமான விமர்சனத்தை பெற்றாலுமே தொள்ளாயிரம் கோடி ரூபாய் வசூலிச்சுட்டு தான் சொல்லப்படுது இதன் காரணமா ஹிந்தில இன்னொரு ஹிட்ட பார்சல் செஞ்சிருக்காங்க ரஷ்மிகா மந்தனா அடுத்ததா சல்மான் கான்கு ஜோடியா ஹிந்தி படத்துல நடிக்கிறாங்க மேலும் தனுஷ்கு ஜோடியா குபேராவிலும் நடிச்சிட்டு இருக்காங்க கிரிக் பார்ட்டி அப்படின்ற கன்னட படம் மூலமா திரைவுலகில் அறிமுகமானவங்க ரஷ்மிகா மந்தனா இதையடுத்து விஜய் தேவரகொண்டாவோட ரஷ்மிகா நடிச்ச கீதா கோவிந்தம் சூப்பர் ஹிட் ஆச்சு மேலும் அந்த படத்துல இருந்து ரஷ்மி ரஷ்மிகாவுக்கு பலருமே ரசிகர்களா மாறினாங்க தொடர்ந்து டியர் காம்ரேட் படம் சுமாரான பெற்றாலும் ரஷ்மிகா மந்தனாவுக்குன்னு ரசிகர்கள் குறையில தொடர்ந்து புஷ்பா உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சு அசத்துனாங்க தெலுங்குல கொடி கட்டி பறக்கிற ரஷ்மிகா தமிழ்லயுமே நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதன்படி தமிழ்ல கார்த்தி நடிச்சு சுல்தான் படம் மூலமா அறிமுகமானாங்க சுல்தான் போதிய வரவேற்ப பெறல இதையடுத்து விஜயோட வாரிசு படத்துல நடிச்சாங்க விஜயோட நடிச்சிருந்ததால தமிழ்ல மிக பெரிய ரவுண்ட் வரலாம்னு எதிர்பார்த்திருந்தாங்க ரஷ்மிகா மந்தனா ஆனா இந்த படமும் கல்லவையான விமர்சனங்களை தான் பெற்றுச்சு தமிழ்ல அவங்க தண்ணறினாலும் ஹிந்தில அவங்களுக்கு பட வாய்ப்புகள் வந்துட்டு அந்த வகையில குட் பை மஜ்னு அனிமல் உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க இப்படி பல மொழிகள்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்க ரஷ்மிகா மந்தனாவை ரசிகர்கள் நேஷனல் கிரஷ் அப்படின்னு எக்ஸ்பிரஷன் குயின் அப்படின்னு அழைக்கிறாங்க கடைசியா அவங்க அனிமல் படத்துல நடிச்சாங்க படம் மோசமான விமர்சனங்களை வாங்குச்சு ரஷ்மிகாவும் ஒவ்வொரு கவர்ச்சியா தான் நடிச்சிருந்தாங்க ரஷ்மிகா

தமிழ்ல ஒரு நிலையான இடத்தை பிடிக்க முடியாம திணறும் ரஷ்மிகா குபேரா படம் மூலமா அந்த இடத்தை பிடிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில இருக்காங்க மேலும் புஷ்பா டூ படத்திலும் நடிச்சிருக்காங்க அந்த படம் டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆக இருக்குது இந்த நிலையில ரஷ்மிகா மந்தனா விபத்தை சந்திச்சிருக்காங்க இதை பத்தி புகைப்படத்தோட அவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்க போஸ்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா கடந்த மாதம் எனக்கு சிறிய விபத்து ஒண்ணு ஏற்பட்டுச்சு அதன் காரணமா மருத்துவர்களோட அறிவுரைப்படி வீட்லேயே இருந்த இப்போ காயத்துல இருந்து முழுவதும் மீண்டுட்டேன் நாளை இருப்போமா அப்படின்னு தெரியாது அதன் காரணமா ஒவ்வொரு நாளிலும் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுங்க அப்படின்னு நம்ம நேஷனல் கிரஷான ரஷ்மிகா மந்தனா குறிப்பிட்டிருக்காங்க நம்ம ரஷ்மிகா சீக்கிரமாவே குணமடைஞ்சு பல படங்கள்ல நடிச்சு மக்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு நம்ம சேனல் சார்பா விஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா ஏஜி மாடர்ன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க